ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஹோம்மேடு சீரம் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நம்மளுடைய வீடியோவை ஃபர்தராக பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டே போகிறீங்க. அதாவது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. மற்றபடி எப்படி அப்ளை பண்ணணும், ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க, அந்த மாதிரி எதையுமே நீங்கள் வந்து பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்ற வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வச்சுருக்கேன். அதை தான் நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவும் போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லைன்னா வந்து நீங்கள் என்ன தான் வந்துட்டு நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல டவலால் ஈரத்தை ஃபுல்லாக வந்து அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக வந்து எடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகாமல் ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கும்போது வந்து இந்த ரெட் ஹேர் சீரமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து நல்லா துண்டால் ஃபுல்லாக வந்துட்டு ஈரத்தை ஃபுல்லாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹேர் சீரமை வந்து அப்ளை பண்ணுறேன். எப்படி அப்ளை பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ப்ளிட் எண்டு இருக்கும் இல்லைங்களா, முடியோட நுனி, அங்கே வந்து அப்ளை பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதுவே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலை வச்சு ஈஸியாக வந்து ஸ்ப்ரே பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு மைல்டாக வந்துட்டு அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். ஹேர் சீரம் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடியை ரொம்ப சிக்காக்கிடாதீங்க. ஏன்னா ஹேர் வந்து இப்போ நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்ததுனால கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். அந்த நேரம் வந்துட்டு இந்த ஹேர் சீரம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் சிக்கு விழாமையும் பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த ஹேர் சீரம் வந்து ஓவராலாக வந்து எல்லா ஹேர்லேயும் தான் அப்ளை பண்ண போகிறேன். இன்கேஸ் நம்ம கெமிக்கல் சீரம் கண்டிஷ்னர்னால் வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம், ஸ்கேல்பில் அப்ளை பண்ணவே மாட்டோம். இது வந்து ஒரு ஹோம்மேடு ஹேர் சீரம்னால வந்து நம்ம வந்து மெயினாக வந்து ஸ்கேல்பில் தான் அப்ளை பண்ணணும். சீரம் யூஸ் பண்ணுறவங்க, கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறவங்க தான் இதை வந்து ட்ரை பண்ணணும்னு இல்லை. இது வந்து டோட்டலாக என்னென்ன ஹேர் ப்ராப்ளம் இருக்கோ எல்லோரும் இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறேன். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மசாஜ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக முடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். இப்போது நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸ்ப்ளிட் எண்ட்லேயும் மெயினாக அப்ளை பண்ணிட்டேன், ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணிட்டேன். மெயினாக வந்து நம்மளுக்கு ஹேர் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்லேயும் ஸ்கேல்ப்பில் தான் வரும். அதனால இந்த ரெண்டு ஏரியாவையும் கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து ஆயில் மாதிரி கையில் எடுத்து கூட வந்து இந்த ஹோம்மேடு ஹேர் சீரமை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக வேணும், ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஹோம்மேடு ஹேர் சீரமை ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை, மாஸ்க் போடவும் டைம் இல்லை, எந்த ஹேர் பேக்கும் என்னால் ட்ரை பண்ணவே முடியலை அப்படின்றவங்க தாராளமாக வந்து இந்த ஹோம்மேடு ஹேர் சீரமை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமெச்சூர் கிரே ஹேர்னு வாங்க இல்லைங்களா, இளநரை அந்த மாதிரி ப்ராப்ளமை கூட வந்து இது சரி பண்ணுது. ஏன்னா நம்ம எடுத்திருக்க செம்பருத்தி பூ வந்து ஓவராலாக வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். தாராளமாக நீங்கள் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணலாம், ஜென்ஸ் லேடிஸ்னு. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா இந்த மாதிரி ஆயில் மாதிரி கையில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மைல்டாக வந்து ஆயில் எப்படி ஹேருக்கு அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். வாங்க, இந்த ஹோம்மேட் சீரம் ப்ரிப்பேர் பண்ண என்னென்ன பொருள் வேணும், எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஹோம்மேடு ஹேர் சீரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். இதில் வந்து காஞ்ச செம்பருத்தி பூ உங்கள்கிட்ட இருக்குதுன்னா அதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷானதும் காஞ்சதும் ரெண்டுமே சேர்ந்து தான் எடுத்திருக்கிறேன். ஒரு 7 பூ 8 பூ கிட்ட எனக்கு எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பூவோட சென்டரில் வந்து மகரந்தம்னு ஒன்று இருக்கும், அதையும் நான் அது நமக்கு தேவையில்லை, அதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பூவுக்கு பின்னாடி இருக்கிற காம்பு இருக்கும் இல்லைங்களா, அதையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் செம்பருத்தி பூவோட இதழ்களை மட்டும் தனியாக எடுத்து அதை வந்து நல்லா கழுவிக்கலாம். அதில் வந்து பூச்சிகளோட முட்டை வேறு ஏதாவது பூஞ்சைகள் இருந்தால் நம்மளுக்கு தலையில் வந்து அரிப்பு இன்ஃபெக்ஷனை உண்டு பண்ணும். அதை தனியாக கழுவிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன்.
நெக்ஸ்ட் எடுக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன். அது இந்த அரிசி தான் இல்லை, நீங்கள் எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை வந்து வேற ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு கிளாஸ் அளவு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ண செம்பருத்தி பூ இதழ்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த அரிசியும் தண்ணி அதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஹேர் சீரமுக்கு நம்ம எடுத்திருக்க ரெண்டு பொருளுமே பார்த்திங்கன்னா செம்மையான காம்பினேஷன் சொல்லலாம். ஏன் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் இருக்க அத்தனை ப்ராப்ளமையும் இது வந்து சரி பண்ணுது. அதனால இந்த ரெண்டு பொருளையும் நம்ம எடுத்து இன்றைக்கி ஹேர் சீரம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம கேஸ் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வந்து இதை நல்லா கொதிக்க விடலாம். அப்பப்போ நீங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த செம்பருத்தி பூவும் அரிசியும் அதில் தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும். உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும், அதுலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு சீரம் ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு. கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ஜெல்லு மாதிரி வரும் பாருங்கள். இப்போ கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த செம்பருத்தி பூவோட கலரெல்லாம் பாருங்கள், இந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கு. இன்னமும் டைம் ஆக ஆக நீங்கள் அரிசி எடுத்துருக்கீங்க இல்லைங்களா, அதோ பாயில் ஆகிட்டு வரும்போது உங்களுக்கு தண்ணி இன்னமும் கொஞ்சம் கெட்டியாக ஜெல் மாதிரி வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ராசஸை வந்து சீக்கிரம் முடியணும் அந்த மாதிரி வைக்காதீங்க. நீங்கள் வந்து சிம்லேயே வைங்க, சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. இன்னமும் வந்து டோட்டலாக கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். நல்லா பாயில் ஆகிடுச்சு அரிசி, சரி செம்பருத்தி பூவோட கலரும் நல்லா மாறிடுச்சு. நான் இதை இன்னமும் நல்லா வந்து கொதிக்க விடுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஓரளவுக்கு ஜெல் மாதிரி ஆகுது. இதை வந்து அப்படியே சூடோடு வந்து ஃபில்டர் பண்ணாமல் கொஞ்சம் வந்து சூடு ஆறுனக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து செம்பருத்தி பூ வந்து எப்பவுமே கிடைக்குன்றதுனால நான் அப்பப்போ இதுதான் ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து செம்பருத்தி பூ கிடைக்கல, ரொம்ப ரேராக தான் கிடைக்குதுன்னா நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி ஒரு 1 வீக் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அரிசியும் செம்பருத்தி பூவும் எடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஹேர் சீரம் வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்காது, கொஞ்சம் அந்த வளவளன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து வேறு எந்த கெமிக்கல் சீரம் அப்ளை பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக இந்த வந்து ஹோம்மேடு ஹேர் சீரமை டெய்லியும் ட்ரை பண்ணலாம். இந்த செம்பருத்தி பூ எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலிக்கிள்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுதுங்க. செகண்ட் வந்து சில பேருக்கு முடி வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து ஹேர் திக்காகிறதுக்கும் இந்த செம்பருத்தி பூ யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேர் வந்து சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வளரும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், அவங்களாம் வந்து ரொம்ப வந்து ஹேர் பிரேக்கேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அவங்களாம் இது கண்டினியூஸாக அப்ளை பண்ணும்போது ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த ஹோம்மேடு ரெட் சீரம் வந்து நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ண ஹேர்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த இது உங்களுக்கு ஹேர் சீரம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம், ஹேர் வாஷ் பண்ணணும்னு இல்லை. இல்லை எனக்கு கோல்டாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதாவது மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தலை குளித்ததுக்கப்புறமும் வந்துட்டு இந்த மாதிரி நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, நான் வந்து தலை குளித்ததுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை டெய்லியும் வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து ஹேர் சீரம், கண்டிஷனர், ஹேர் டானிக் எப்படினாலும் நீங்கள் சொல்லலாம். பட் இது வந்து ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஹேர் ப்ராப்ளம் நான் சொன்ன மாதிரி என்னென்ன ஹேர் ப்ராப்ளம் இருக்கோ அத்தனை ப்ராப்ளமுக்கும் இந்த வந்து ஹேர் சீரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள் என் ஹேர் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் சிக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா என் ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது இன்னமும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் ரொம்ப சாஃப்டாக அடர்த்தியாக வர்றதுக்கு இந்த ஹேர் சீரம் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஆயில் அப்ளை பண்ண பிடிக்காதவங்க இந்த ஹேர் சீரம் வந்து நீங்கள் டெய்லி ஆயில் மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும்.
இந்த ஹேர் சீரமோட தேவைப்பட்டால் நீங்கள் வந்து விட்டமின் இ ஆயில் வந்து ஒரு 2 கேப்சூல் உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி, இல்லைனா 1 கேப்சூல் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லைனா நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் கூட 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இன்னமும் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாகும். இந்த மாதிரி நிறைய ஹேர் கேர் அண்டு ஸ்கின் கேர் வீடியோக்கு நம்ம சேனலை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.